பத்ரிசார், இப்போது நமக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் குறைந்தபட்ச அறத்தோடாவது நடந்து கொள்வார்கள், நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் ஒரு முதலமைச்சர் தவறாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நிறைய தலைவர்கள் வெளியில் பேச சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறத அவர் உணரவே இல்லையா அந்த இதை சொல்லும்போது? இல்லை, பொதுவாக அதிமுக என்ற அரசியல் கட்சியின் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அந்த மரியாதையை முற்றிலும் போக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய நடவடிக்கை, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை முழுக்க இருக்குது. இவங்க இந்த விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லலை. நீங்கள் அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆறுமுகசாமி ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆன்ஜியோ பண்ணுறதையே வந்து இவங்க வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணியும் இவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல யார் தடையாக இருந்தாங்கன்னு வெளிப்படுத்தியிருக்கு. இரண்டாவது தலைமைச் செயலமாக இருந்த கொடநாட்டில் ஒரு கொலை நடக்கிறது. அந்த கொலை நடந்த பிறகு அடுத்தடுத்து மர்மமான மரணங்கள் நடக்குது, வெளிப்படையாக தமிழ்நாட்டிலிருந்து சொல்லலை. பொய் சொல்வதையே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தாங்க, குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த விஷயத்தில் நான் டிவியை பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்ன, கிரிக்கெட் மேட்சா? ஒரு முதல்வர் அப்படி சொல்லலாமா? இன்றைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அதை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 100 நாளாக நடக்கிற போராட்டம், ஏதோ ஒரு நாள் தற்செயலாக அந்த கும்பல் வந்து அங்கே வந்து, அது மாப்பு கிடையாது, மக்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை முன்வைத்து போராடக்கூடிய மக்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் ஓடுகிற போது பின்னாடி இருந்து சுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. விரட்டி பின்னாடி இருந்து சுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை, இது ஏதோ தற்செயலாக நடந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிற காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுவது போன்ற ஒரு ஒரு மிக மூர்க்கமான ஒரு தாக்குதல் என்பது நடந்திருக்கு. அதை முற்றிலும் மறைக்கக்கூடிய தன்மையில இந்த அரசாங்கம் என்பது, கடந்த அரசாங்கம் என்பது நடந்திருக்கிறது. ரொம்ப இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாதனாலதான் ஒரு முதல்வரோட ரொம்ப தைரியமா நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுது. இன்றைக்கு வரைக்கும் நீங்க வந்து அந்த இழந்து போன 14 குடும்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அரசுக்கு தெரியுமா? ஏராளமான பேர் பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலேயே மக்கள் வாழ முடியுமா என்கிற ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க. சூழலே மாறி இருக்கு. இது எல்லாம் கவனித்து, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு முதல்வர் வந்து இதை நியாயப்படுத்துவது போல பேசுறதுங்கிறது உண்மையில எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொய் சொல்வதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு விஷயத்திலும் பொய் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றாக வந்து இவங்க சொன்ன பொய்யெல்லாம் இன்னைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறதுல. இன்னைக்கு இந்த அருணா ஜெகதீசனுடைய குழு வந்து இவருடைய முகத்திரையை மாட்டப்பட்டிருக்கிற முகமூடிக்கு பின்னால் இருக்கிற இவருடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது. சிபிஎம்முடைய அறிக்கை வந்திருக்கிறது, மாநில செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களை இந்த குற்றவாளிகளாக சேர்த்து நீங்க அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஏதோ அரசியல் காரணம் எல்லாம் கிடையாது, அரசியல் கோரிக்கையெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா, முதலமைச்சர் போய் பார்க்கல, அவர் வந்து நான் இதில் தான் பார்த்துட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ரைட்டு. இப்போ மற்ற அதிகார மட்டங்கள் அப்படின்னு இருக்குல்ல, மாவட்ட நிர்வாகம் செயல்படவே இல்லை எதுலேயுமே. அதாவது தடை உத்தரவு 144 போடுறாங்க, ஆனால் அதை உடனடியாக அந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அடுத்த நாள் தான் வந்து போய் சேர்கிறது. உரிய அதிகாரிகளுக்கே அப்போ தான் அதனுடைய உத்தரவு நகல் கொடுக்கப்படுகிறது. இத்தனை குழப்பங்கள் அந்த மாவட்ட நிர்வாகத்தில். காவல்துறையினுடைய இதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட நிர்வாகம் தான் வந்து அங்கே குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறது. ஏன் அவ்வளவு மெத்தனம்? ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர் கையில் தானே அந்த மாவட்டத்தினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரமே இருக்குது. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மொத்தமாக மக்களுக்கு எதிராகவும் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை பாதுகாப்பதற்குமாகத்தான் இந்த பிரச்சனையில் முதலிருந்தே நிலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. உதாரணமாக 2012-13 நினைக்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு அஃபிடவிட்டை கலெக்டர் ஃபைல் பண்ணுறாரு. அந்த அஃபிடவிட்டை படிச்சுட்டு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, இது வந்து அரசாங்கத்துடைய அஃபிடவிட்டா அல்லது ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய அஃபிடவிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஜட்ஜு சொல்கிறார். அப்படின்னா, இந்த திருவிளையாடல் படத்தில் சொல்லுவாங்கள்ல, யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து நீ ஏன் பாட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு சம்பவம் போதும். நீங்கள் வந்து எப்படி அந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஸ்டெர்லைட்டுக்கு ப்ரோ ஸ்டெர்லைட் அண்ட் ஆன்டி பீப்புள் எப்படி இருந்தாங்க என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அங்கே ஒரு குற்றம் நடக்கிறது. அந்த குற்றத்தை, அந்த போராட்டம் நடப்பதற்கான காரணம் இவங்களுடைய அணுகுமுறை தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, பொதுவாகவே எந்த ஒரு ஆலையிலையும் சார் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலில் ஒரு சிறு பாதிப்பு என்பது இருக்கும்.
இங்கே என்ன நடக்குதுன்னா என்டையர் என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது. ஜனங்களுடைய நிலத்தடி நீர், அவங்களுடைய கால்நடைகள், அவங்களுக்கு டிசீஸ் வருது, இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அரசாங்கம் கேட்கவே இல்லை. இது கோபமாக வருது. 100 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துகிற போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கலெக்டருடைய அஃபிடேவிட் இப்படி இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு நீங்கள் வேன் மேலே நின்று ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா இதில் ட்ரெயின் பண்ணவங்கள சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அது யூனிஃபார்மில் இல்லாதவங்க, யூனிஃபார்மில் இல்லாதவங்க வந்து அந்த ஸ்னைப்பர் ஷாட்டை வந்து யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு அரசு பயங்கரவாதம். காவல்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலையும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கு இப்போ ஏன் இவங்களை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? இந்த காவல்துறை கண்காணிப்பாளரையும் கலெக்டரையும் நீங்கள் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? நியாயமாக அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே. அப்போ இவங்க திட்டமிட்டு இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். துப்பாக்கிச்சு நடந்த பிறகு குற்றத்தை மறைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இவங்க வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய அபிமானம் பெற்றிருக்கிற ஒரு நடிகர் போகிறார், அருணா ஜெகதீசன் குழு இன்னைக்கு வச்சிருக்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னா 4 காவல்துறை அதிகாரிகள் அடித்தாங்க, அப்புறம் தான் ஃபயரிங் நடந்ததுங்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம்னு இங்கே கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கரப்ட் பப்ளிக் ஸ்பேஸ், பொது வெளியை நீங்கள் வந்து கரப்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே கரப்ட் ஆயிடுவாங்க. ஒரு சூழலையே கெடுத்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருடைய அன்றைய முதலமைச்சருடைய செயல்பாடு, அவருடைய வழிகாட்டுதலில் காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செயல்பாடு எல்லாமே மக்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த அறிக்கையினுடைய பின்னணியில் யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களெல்லாம் பட்டியலிட்டு சார்ஜ் ஷீட்டு நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் அந்த மக்களுக்கு, அந்த போராடிய மக்களுக்கும் உயிரிழந்த மக்களுக்கும் அவர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு நியாயமாக இருக்கும். இந்த அரசாங்கம் அதை செய்யணும்.